ஹே காய், ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். இப்போது நீங்கள் பார்க்க தவறிய ஒரு பிளேஸில் தான் நம்ம இப்போ இருக்கோம். அது என்ன அப்படின்னா, மியூசியம். கொடைக்கானலில் இருக்கக்கூடிய ஒரு மியூசியத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இதனுடைய நுழைவு கட்டணம் வந்து 10 வயதுக்கு மேலே 30 ரூபா, 10 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 10 ரூபா, அந்த விகிதத்தில் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, ஏற்கனவே வந்து உயிரோடு இருந்த மிருகங்கள், பறவைகள் இதை வந்து வேட்டையாடி கிட்டத்தட்ட 50-100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த மியூசியத்தை வந்து பாதுகாத்துட்ருக்காங்க. என்னென்ன இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலுவை, இந்த நண்டில் வந்து சிலுவை போட்டிருக்கும், அதனால் இது வந்து சிலுவை நண்டுன்னு போட்டிருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிப்பிகள், அந்த கடலிலிருந்து எடுக்கப்பட்ட சிப்பிகள். இது வந்து விதவிதமான கற்கள், அதாவது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க வந்து கலெக்ட் பண்ணி வச்ச கற்கள். இந்த மாதிரி பல வித்தியாசமான பொருட்களை வந்து பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இறந்த மாடு, அதனுடைய தலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யானையோடது, அப்புறம் வந்து சின்ன சின்ன பறவைகளோடது, வண்டூர் முதற்கொண்டு ரொம்ப கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய கண்டென்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது நீங்கள் வீடியோவை பார்த்துக்கிட்டே இந்த ஆடியோவையும் கேளுங்க. இது ஒவ்வொன்றையும் நம்ம வந்து நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக நான் வீடியோவில் வந்து தெளிவாக அதனுடைய நேம் இருக்கிற மாதிரியே வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் அதுக்கு ஆப்ட் ஆகிற மாதிரியான நான் கரெக்டான ஒரு வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த மியூசியம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, கரெக்டாக நம்ம வந்து சில்வர் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மியூசியம் வந்து அமைஞ்சிருக்குங்க. ஜென்ரலாக வந்து நம்ம பழனியில் இருந்தோ இல்லை வெளியிருந்து ஏதோ ஒரு ட்ரிப் வந்து நம்ம கொடைக்கானலுக்கு புக் பண்ணி போனோம் அப்படின்னா நிறையா டிரைவர் வந்து இந்த மியூசியத்தை சுற்றி காமிக்கிறதில்ல. அவங்க வந்து அந்த மேலே இருக்கிற ஒரு 10 பிளேஸை மட்டும் காமிச்சா அவங்களுடைய வாடகைக்கு அது சரியாக போயிடும் சொல்லிட்டு அதோட வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மியூசியத்தை வந்து இது வரைக்கும் பார்க்கலை அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கொடைக்கானலில் நிறையா பிளேஸில் வந்து நம்ம சுற்றி பார்த்ததை விட இது ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே வந்து குழந்தையினுடைய ஒரு உருவத்தை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. 9 மாதம், 8 மாதம், 7 மாதம்னு சொல்லி அது கருவிலிருந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம இந்த மியூசியத்துக்கு போனால் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கண்ணுக்குட்டி, ஏதாவது மாட்டு பசுமாட்டின் கண்ணுக்குட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த கண்ணுக்குட்டி வந்து கருவில் இருக்கும்போது எப்படி இருக்குது, ஆட்டுக்குட்டியோட கருவு வந்து கருவில் எப்படி இருக்குது அப்படின்றத முதற்கொண்டு நிறைய விஷயங்கள் வந்து இந்த பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே பல வகையான பாம்புகள் வந்து பிடிச்சு அதை வந்து பதப்படுத்தியும் வச்சுருக்காங்க. பாட்டிலில் இந்த மாதிரி போட்டு அது வந்து கெடாமல் இருக்கிறதுக்கு லிக்விட் ஊற்றியும் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான கெமிக்கல். இந்த பாம்பை வந்து பிடிச்சி இந்த கெமிக்கலில் போட்டிருந்தாங்க அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் இது வந்து அந்த கெமிக்கலுக்குள்ளே அப்படியே இருக்கும். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு பிறகு இந்த கெமிக்கலை வந்து ரெகுலராக மாற்றுவாங்க. அதை மாற்றுறதுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க. அவங்க வந்து சென்னையிலேருந்து வரவழைக்கப்பட்டு இந்த மாதிரி ப்ராசஸை வந்து பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பிடிச்சு அந்த மியூசியத்தில் வச்சுருக்கக்கூடிய பறவைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறகுகள் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து டஸ்டெல்லாம் படிய ஆரம்பிச்சிடும். என்ன தான் நம்ம கண்ணாடி பெட்டிக்குள்ளே போட்டு வச்சுருந்தாலும் அந்த சிறகுகளில் வந்து டஸ்ட்டு வந்து படிஞ்சிருமாம்மா. அந்த டஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த பறவையை வெளியே எடுத்து அது ரொம்ப பக்குவமாக மேலால் வந்து அதை க்ளீன் பண்ணணுமாம்மா. அதை பண்ணுறதுக்காகவே சென்னையிலேருந்து ஒரு டீமை வந்து அவங்க கூப்பிட்டு வந்து அந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி மறுபடியும் அதே இடத்துல கரெக்டாக பார்க்குறதுக்கு விசிபிலிட்டி எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய இன்சார்ஜ்கிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். கூடுதல் தகவல்களாக வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே பிடிச்சு வச்சிருக்க விலங்குகள், பறவைகள், பூச்சி இனங்கள் இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-100 வருடங்களுக்கு முன்பாகவே பிடிச்சி அதை வந்து பதப்படுத்திகிட்டே வர்றாங்க. இதை வந்து பக்குவமாக கரெக்டான ஒரு வகையில் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. யாருக்கும் எந்த ஒரு அலர்ஜியோ இல்லை வந்து பிடிக்காத மாதிரியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப நீட்டாக சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கு வந்து நம்ம பாராட்டியே ஆகணும். இதை வந்து நீங்கன்னு இல்லை, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இந்த மியூசியத்தை போய் பார்க்கலாம். டிக்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். நம்ம வந்து நேரில் பார்க்க முடியாத நிறைய விஷயங்களை வந்து இங்கே கலெக்ஷனில் வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட பாம்பு வகைகள் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டோம் வீடியோவில். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரு.
இந்த கரு வந்து நம்ம என்ன அப்படின்னா கரடியினுடைய கரு. இந்த கரு வந்து உள்ளே இருக்கும் பொழுது, அதாவது வந்து தாய் கரடி இறந்துருச்சு அப்படின்னா அதை வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் சொல்லக்கூடிய பிரேத பரிசோதனை பண்ணும் பொழுது இந்த கரு வந்து இறந்துருச்சு அப்படின்னா அந்த இதை எடுத்து இந்த மாதிரி லிக்விடில் போட்டு அவங்க பதப்படுத்தி வச்சுருவாங்க. இந்த மாதிரி தான் வந்து குழந்தையும் வந்து அந்த தாய் வந்து ஒரு 9 மாத குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அந்த தாய் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பர்மிஷனோட, அதாவது அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட வந்து பர்மிஷன் வாங்கி அந்த குழந்தைய வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மியூசியத்தில் வச்சுருக்காங்க. இப்போ நான் ஒரு குழந்தைய வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காமிக்கிறேன். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 100 வயசு ஆயிடுச்சுங்க அந்த குழந்தைக்கு. 1900களில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு தாய் வந்து இறந்துட்டாங்க 9 மாத குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது. அந்த டயத்தில் வந்து பிரேத பரிசோதனை பண்ணும்பொழுது அந்த குழந்தையை வெளியே எடுக்கிறாங்க. அந்த குழந்தையும் வந்து இறந்துருது. அதனால் வந்து அந்த குடும்பத்திட்ட வந்து பர்மிஷன் வாங்கி அந்த குழந்தையை வந்து பாட்டிலில் போட்டு அதுக்கு தேவையான ஒரு லிக்விட் எல்லாம் போட்டு அதை வந்து கரெக்டான ஒரு பக்குவத்தில் வந்து இவங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அது இன்னுமே இருக்குது. 9 மாதம், 8 மாதம், 7 மாதம், 6 மாதம், 5 மாதம், 4 மாதம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதம் வரைக்குமே அவங்க வந்து கரெக்டாக வச்சுருக்காங்க. பெண்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடச்சி அந்த கரு உருவாகி அது வந்து 9 மாதங்கள் கழித்து அந்த 10வது மாதம் வந்து டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கரு எப்படிலாம் இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கலான்னு வந்து மனசில் நினச்சிருப்போம். கற்பனையாக இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம கற்பனையில் வந்து பார்த்து நினச்சிருப்போம். ஆனால் வந்து அதை நீங்கள் நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மியூசியத்துக்கு கண்டிப்பாக வாங்க. கண்டிப்பாக நம்ம நேரில் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அதாவது கருவிலிருந்து 9 மாதம் வளர வரைக்கும் அந்தந்த ஸ்டேஜ் வரிசை அவங்க வச்சுருக்காங்க. அது வளரும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கோழியினுடைய கருவையும் ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து அவங்க காமிச்சிருப்பாங்க. தனித்தனி பாட்டிலில் போட்டு அது கோழியாக, அதாவது ஒரு கோழி குஞ்சாக வளர்கிற வரைக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதை வந்து நீங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கொடைக்கானலில் இருக்கக்கூடிய மியூசியத்துக்கு போய் விசிட் பண்ணுங்கள். தாராளமாக கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த 9 மாத குழந்தையை வந்து நான் பார்க்கும் பொழுது என்னை அறியாமல் என்னுடைய கண்களில் வந்து கண்ணீர் வந்து வந்துருச்சு. அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபீலிங்காக உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக போச்சு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பெரிய பானை வந்து என்ன அப்படின்னா முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதற்காக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னா வயது முதிர்ந்த காரணத்தில் வந்து இருக்கும் பொழுது அவங்க வந்து ரொம்ப நாள் நோயுற்று ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ண முடியாத அளவுக்கு வறுமையில் இருக்கும் பொழுது அவங்கள வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கண்டிஷனில் வீட்டில் வச்சு பார்த்துட்ருப்பாங்க. அந்த டயத்தில் இந்த முதுமக்கள் தாலிக்குள்ளே அவங்களுடைய பாடியை வந்து உயிரோடு போட்டு அதை வந்து மண்ணில் புதைச்சி அவங்கள வந்து கருணை கொலை பண்ணிடுவாங்க. அதுதான் வந்து முதுமக்கள் தாலி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மான், காட்டுப்பன்னி, இந்த முதலை, அப்புறம் காட்டெருமை, இதனுடைய தலை, அப்புறம் வந்து யானையோட பற்கள் முதற்கொண்டு வச்சுருக்காங்க. இதெல்லாமே உண்மையாகவே இருந்த ஒரு பொருட்களை எடுத்து பதப்படுத்தி இங்கே வச்சுருக்காங்க. எதுவுமே பொய்யான விஷயங்கள் கிடையாது. ஸோ நீங்கள் நேரில் பார்க்கும் பொழுது இது கண்டிப்பாக ஒரு வியப்பை ஊட்டக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். இது வந்து திமிங்கலத்தினுடைய நம்ம தாடை பார்த்தோம், யானையினுடைய கால் எலும்பு பார்த்தோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யானையினுடைய பற்கள். இந்த லெஃப்ட் சைடில் கார்னரில் இருக்குது பார்த்திங்களா, அதுதான். இது வந்து டால்ஃபினுடைய உடல், டால்ஃபினுடைய முதுகெலும்பெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் இது. இது வந்து டால்ஃபினுடைய தலை. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இங்கே அவைலபிள் தாங்க. பறவைகளுடைய ஒரு உருவத்தையும் எடுத்து பதப்படுத்தி கண்ணாடி கூண்டில் வச்சுருக்காங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பறவையினுடைய இறகுகளை டஸ்ட்டு படிஞ்சதை க்ளீன் பண்ணுவாங்கன்னு சொல்லி அதை க்ளீன் பண்ணி மறுபடியும் அதே பொசிஷனில் அவங்க வைப்பாங்க. பறவைகள் விலங்குகள் மட்டும் இல்லைங்க, 13 அடி ராஜநாகத்தினுடைய அந்த முதுகெலும்பு, 14 அடி நீளம் இருக்கக்கூடிய மலைப்பாம்பினுடைய தோல் முதற்கொண்டு அவங்க பதப்படுத்தி நல்லபடியாக வச்சுருக்காங்க. நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த 14 அடி நீளமுள்ள ஒரு தோலை வந்து நம்ம பார்க்கும் பொழுது நம்மளை அறியாமல் நம்மளே ஷாக் ஆகும் அந்தளவுக்கு வந்து இருக்குது. அவ்வளோ உயரமாக இருக்குங்க. இது வந்து எப்போது எந்த டயத்தில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இதனுடைய அவைலபிள் டைமிங் வந்து 9:00 காலை 9:00 சாயங்காலம் 6:00 வரைக்கும் அவைலபிள் தான்.
நீங்கள் ஷார்ப்பாக வந்து 9:45 நீங்கள் அங்கே இருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் இல்லை 1 மணி நேரத்தில் நம்ம பொறுமையாக நல்லா சுற்றி பார்த்துடலாம் எல்லா இந்த பொருட்களையும். இந்த மியூசியத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் இந்த 1 மணி நேரத்தில் நம்ம சுற்றி பார்த்துடலாம். அதனால் அதை முடிச்சுட்டு நீங்கள் கொடைக்கானலுக்கு போனாலும் சரி, மேலே இருக்கக்கூடிய பிளேஸை பார்க்குறதுக்காக போனாலும் சரி, இல்லை நீங்கள் மேலே கொடைக்கானலில் சுற்றி பார்த்துட்டு சாயங்காலமாக கீழே போகும்போது நீங்கள் இதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 மணிக்கெல்லாம் வந்து இந்த மியூசியத்தில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. கொடைக்கானலுடைய டிராஃபிக் வந்து எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். எறும்பு ஊறுன மாதிரி ரொம்ப ஸ்லோவாக தான் அந்த டிராஃபிக்கில் வந்து நம்ம கிளியர் பண்ணி வர முடியும். ஸோ மேலேயே வந்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் கிளம்புறதுக்கு டைம் ஆக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மியூசியத்தை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் டைம் அலாட் பண்ணி நீங்கள் இந்த மியூசியத்தை விசிட் பண்ணுறதுக்கான பிளானை பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு பெரிய வேன் பிடிச்சோ பஸ் பிடிச்சோ நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா டிரைவர் வந்து இந்த பிளேஸை வந்து காமிக்க சொல்லுங்கள். இன்கேஸ் அவங்க காமிக்கலை அப்படின்னா நீங்களாக பிளான் பண்ணி இந்த மியூசியத்துக்கு போகிறதுக்கு உண்டான பிளான் வந்து அவர்கிட்ட சொல்லி டைம் அலாட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடமாக இருக்குன்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன். இங்கே இருக்கக்கூடிய ஐயா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் 6 மணிக்கு கரெக்டாக என்ட்ரன்ஸில் நீங்கள் வந்தாலும் சரி, நான் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உங்களுக்காக நான் வந்து அலோவ் பண்ணுறேன் பார்க்குறதுக்காக அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஐயா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயதானவர் தான். இவர் வந்து இந்த கோடை பண்பலையிலையும் வேலை செஞ்சுருக்காரு. இவர் வந்து பாதிரியாராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் ரோமில் இருக்கக்கூடிய 2 போப்பாண்டவர்களை வந்து சந்தித்தவர் இவர். இவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டனிஸ்லாஸ் ரத்தினம். இவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய எல்லா அந்த அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பறவைகள், விலங்குகள், இந்த எலும்புக்கூடுகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே ஒரு காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் மூலமா வேட்டையாடப்பட்டு அதை வந்து இங்கே வச்சு அருங்காட்சியகமாக உருவாக்கி அது வந்து வருஷம் வந்து பராமரிச்சுட்டு வரதா வந்து ஐயா சொல்லியிருக்காரு. இப்போது வந்து நம்ம முக்கியமான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிரினங்களினுடைய அந்த கரு, இது வந்து வெள்ளாட்டினுடைய கரு வந்து இருக்கும் பொழுது அது வயிற்றில் இறந்துருச்சு, அதை எடுத்து இந்த பாட்டிலில் போட்டு கெமிக்கல் ஊற்றி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு பசுவினுடைய கரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 11 அடி நீள மலைப்பாம்பு வந்து அவங்க பிடிச்சி அதை பதப்படுத்தி வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த லென்த்தை பார்த்தீங்கனாலே தெரியும், இது ஒரு பாம்பு வந்து 11 அடி நீளம். அந்த பாம்பு வந்து அந்த தோல் வந்து அழுகாமல் இருக்கிறதுக்காக பதப்படுத்தி வச்சுருக்காங்க. இது வந்து சாறை பாம்பு. இந்த சாறை பாம்பையும் வந்து பார்த்திங்கன்னா பதப்படுத்தி நம்மளுடைய கண்களுக்காக வச்சுருக்காங்க. இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 9 மாத குழந்தை, 8 மாத குழந்தை, 7 மாத குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றில் கரு எப்படி இருக்குமோ அதை அப்படியே வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இது எப்படி எடுத்திருக்காங்க, இது எப்படி அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அதாவது வந்து இப்போ ஒரு தாய் வந்து கருவுற்று இருக்கும் பொழுது அவங்க ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்லேயோ இல்லை வேறு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க அப்படின்னாலோ அவங்களுக்கு வந்து பிரேத பரிசோதனை செய்யும் பொழுது இந்த குழந்தையும் வந்து அங்கே இறந்துருக்கும். ஸோ அந்த டயத்தில் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த குழந்தையை எடுத்து அந்த அவங்க ஃபேமிலியில் பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த குழந்தையை எடுத்து இந்த மாதிரி ஒரு அருங்காட்சியகத்தில் வைக்கிறதுக்காக அவங்க பெர்மிஷன் வாங்கி இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு அது வந்து கெமிக்கலில் ஊற்றி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தது குரங்கு, வெள்ளாடு, பச்சோந்தி இப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம மற்ற இடத்துல போயிட்டு நம்ம நேரில் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி. ரொம்ப பக்கத்தில் அதுவும் கொடைக்கானல்லையே வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு அருங்காட்சியகம் இருக்கிறது நிறைய பேருக்குவே தெரியாது. ட்ராவலில் கூட்டிகிட்டு போகிறவங்க வந்து மேலால் இருக்கக்கூடிய அந்த டூரிஸ்ட் பிளேசஸ் மட்டும் காமிச்சிட்டு போயிடுவாங்க. இதுக்குன்னு தனியாக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அவங்களுக்கு வந்து டைமிங் வந்து அதிகமாகும். ஸோ அதனால் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இதனுடைய பர்சனல் சஜஷன். நிறைய வித்தியாசமான பொருட்கள் வந்து இங்கே வச்சுருக்காங்க. குழந்தைகளுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். நம்மளும் வந்து பார்க்கும் பொழுது ஒரு ஃபீலிங் வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் கிடைக்கும். நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி 14 அடி நீளம், அப்புறம் 13 அடி நீள ராஜநாகம்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். 13 அடி நீள ராஜநாகத்தினுடைய அந்த தோல் இதை எடுத்து வச்சுருக்காங்க பதப்படுத்தி மேலேருந்து கீழே வரைக்கும். இதில் வந்து 4 வகையான பாம்பு வச்சுருக்காங்க. சாரப்பாம்பு, நாகப்பாம்பு, நாகப்பாம்புலேயே வந்து லென்த் அதிகமானது, அப்புறம் வந்து ராஜநாகம், எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. அடுத்ததாக வந்து மலைப்பாம்பினுடைய முதுகெலும்பு, அந்த தோல் இதெல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இந்த கண்ணாடி பெட்டியில் பார்த்திங்கன்னா தெரியும். செகண்டாக இருக்கக்கூடியது வந்து மலைப்பாம்பினுடைய முதுகெலும்பு, கிட்டத்தட்ட 14 அடி நீளம் இந்த முதுகெலும்பு.
அடுத்து வந்து நம்ம மிருகங்களினுடைய தோலெல்லாம் வந்து பார்க்கலாம். மானோட தோல், கரடியோட தோல், மயிலோட தோல்னு நிறைய எடுத்து வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது இந்த கலெக்ஷன். கண்டிப்பாக போய் பாருங்கள். திரும்ப திரும்ப நான் அதை தான் சொல்கிறேன். அந்த தோல் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சா நிற்காது அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு துணியில் வந்து ஸ்டிச் பண்ணி அதை வந்து அப்படி விரித்து நம்மளுக்கு வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு அல்சேஷன் நாயினுடைய தோல் முதற்கொண்டு வச்சுருக்காங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்து வண்டுகளினுடைய கலெக்ஷன். வண்டுகள், பூச்சிகள், அந்த மலைப்பூச்சின்னு சொல்லக்கூடிய பூச்சிகள் இதெல்லாமே இந்த இடத்துல வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பறவைகளினுடைய முட்டை கூட அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து வச்ச முட்டை வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸு. அடுத்ததாக நம்ம யானையினுடைய தலை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் வந்து யானையினுடைய தலை, அந்த எலும்பு வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து யானையினுடைய முன்பகுதி, தலை வந்து பார்க்கும் பொழுது முன்பகுதி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு கடல் யானைன்னு நம்ம சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த சீல் மாதிரி இருக்கும், அதனுடைய தலை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து கரடியினுடைய உடம்பு, அந்த தலை அப்புறம் தோல் எடுத்து வச்சுருக்காங்க. இது கருஞ்சிறுத்தையினுடைய அந்த தோல் எடுத்து வச்சுருக்காங்க, பதப்படுத்தி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து எடுத்து க்ளீன் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்னையிலேருந்து இதுக்குன்னு ஒரு டீம் வந்து இந்த முடியில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு இதெல்லாமே போக்கி மறுபடியும் அதை க்ளீன் பண்ணி மறுபடியும் அதே இடத்துல வந்து லாக் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ பட்டாம்பூச்சிகளினுடைய கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய பட்டாம்பூச்சிகளை வந்து பிடிச்சி அதை வந்து பதப்படுத்தி வச்சுருக்காங்க. இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியாது, ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். இது வந்து உண்மையிலேயே வந்து குரங்குகள், அந்த நீர்நாய், சிறுத்தை, உடும்பு இதெல்லாமே உண்மையான ஒரு உயிரினங்களை வந்து பிடிச்சி அது இறந்த பின் அதை வந்து பதப்படுத்தி இந்த மாதிரி வச்சுருக்காங்க. நீர்நாய் ஆகட்டும், அந்த நரி ஆகட்டும், இந்த முதலை ஆகட்டும், இது எல்லாமே வந்து உண்மையான ஒரு பொருட்கள் தான், உயிரினங்கள் தான். அதை எடுத்து பதப்படுத்தி தான் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு டெக்கரேட் பண்ணி அது உண்மையிலேயே ஒரு மலை மாதிரி செட் பண்ணி அதில் வந்து வச்சுருக்காங்க. இப்போ பைசன்னு சொல்லக்கூடிய பெரிய காட்டெருமை இருக்குது பார்த்திங்களா, அதை இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இந்த பைசனுடைய தலை இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு பைசனுடைய எடை வந்து 1500 கிலோ இருக்கும், அதாவது 1.5 டன் வரைக்கும் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து அது நம்மளை வந்து தாக்குச்சு அப்படின்னா அதனுடைய ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த மாதிரி அரிய பொருட்கள், காண கிடைக்காத பொருட்கள் வந்து இங்கே கலெக்ஷனில் வச்சுருக்காங்க. சிறுத்தை கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த சிறுத்தை அதனுடைய தோல், அந்த அதனுடைய உடம்பு வந்து பார்த்திங்கன்னா பதப்படுத்தி இங்கே வச்சுருக்காங்க. இந்த மியூசியத்தை வந்து நம்ம வாயால் சொல்லி விவரித்தா பத்தாது, நேரில் போய் நீங்கள் பார்த்து அந்த அனுபவத்தை நீங்கள் உணர்ந்தால் மட்டுமே இது நல்லாயிருக்கும். அதனால் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் நான் போடுறேன். ஒரு இன்ஃபர்மேட்டிவாக எல்லாத்துக்குமே இருக்கட்டும், ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலாக இருக்கட்டுமேனு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதனால் நான் எடுத்த எஃபர்ட்டுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பாக எனக்கு வேணும். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, முதல் முறையாக நீங்கள் சேனலுக்கு வந்தாலும் சரி தயவு செஞ்சு எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம், எல்லாம் வித்தியாசமான வீடியோஸ் இருக்குது. ஆனால் அதை வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஜென்ரலாக வந்து இந்த டிக்டாக் பண்ணது, டான்ஸ் பண்ணது, இந்த மாதிரி தான் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி இடங்களை வந்து தேடி போய் கிடைக்கிற நாள், அதாவது 6 நாள் வேலை செஞ்சுட்டு 1 நாள் லீவ் கிடைக்கிறதுல வந்து நாங்கள் போய் வீடியோ எடுத்து உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறோம். ஆனால் அதை வந்து யாருமே ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ உங்களுடைய ஆதரவு வந்து நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு வந்து இந்த இதையே பார்க்கும் பொழுது, அந்த குழந்தையை வந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதில் வந்து என்ன பட்டுச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி சொல்லுங்கள். நானும் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், மக்களும் வந்து தெரிஞ்சுப்பாங்க. இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த தகவலை நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்க்கட்டும், பார்த்து இந்த மாதிரி ஒரு மியூசியம் இருக்கிறத வந்து அவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அப்போ நீ அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவங்களும் போய் பார்த்துட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். அதுக்காக வந்து இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து நான் அங்கே ஷூட் பண்ணும்போது எங்களுக்கு நிறைய தகவல்கள் கொடுத்த ஸ்டனிஸ்லாஸ் ரத்தினம் ஐயா அவர்களுக்கு வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் சொன்னதில் வந்து நிறைய தகவல்கள் வந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் போய் அவர்கிட்ட போய் பேசுங்க, நிறைய தகவல்கள் உங்களுக்கும் அவர் சொல்வார். அவருடைய ஹிஸ்ட்ரி, அதாவது அவர் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் என்னென்ன பண்ணுறாரு அப்படின்ற தகவல் வந்து அவர் ஓப்பனாகவே ஃப்ராங்காக ஃப்ரீயாக நண்பர்கள்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. நீங்களும் வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிட்டத்தட்ட நம்ம இந்த மியூசியத்தை பற்றி ஏகப்பட்ட தகவல்கள் வந்து என்னால் முடிஞ்சதை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போது இதை தொடர்ந்து நிறையா கொடைக்கானல் சம்மந்தப்பட்ட டூரிஸ்ட் பிளேசஸ் வந்து நம்ம எடிட் பண்ணிகிட்ருக்கேன், அதையும் நம்ம போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோஸும் வந்து பார்த்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜே மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். நன்றி, வணக்கம்.